ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோடேத்துக்கு வந்துட்டோம். நைட்டு லோடு சொல்லிட்டாங்க நேற்று, அதனால் நம்ம லோடேத்த வந்துட்டோம். லோடு எங்கே வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு ஏற்றுறோம். என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம பீஸ் கேரியரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அதே பீஸ் கேரியரில் தான் லோடு ஏற்ற போகிறோம். இது எங்கே பெங்களூர் சிட்டிக்குள்ளே எங்கேயே இறக்கணுமாம்மா, அதனால் நம்ம ஏற்றிட்டுருக்கோம். இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏற்றலை, அங்கங்கே பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றுறாங்க. ஒரு டென் அரை டென் ஒரு டென் அரை டென் அங்கே போயிட்டு நம்ம ஒரு இடத்துல சென்ட்ராக சிட்டியில் ஏதோ நின்றுக்கணுமாம்மா, அங்கே நின்றுட்டி அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் சரின்ட்டு ஏற்றிட்டு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம், காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க சதீஷ் நிற்கிறான். இது மூட்டைலாம் என்ன தேவை சதீஷ், இது பேக்கலாம் வச்சபில் போட்டு இதுதான் ஏற்றிட்டுருக்காங்க. நான் ஆங்கில ஐட்டு தான் வருமா, இல்லை அண்ணா ஐட்டு ஏற்றுவாங்களா சதீஷ், அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். இதே ரெண்டு டன் வந்துடும் அவர் ஐட்டு, ஆங்கிலம் ஆங்கிலம் மட்டும் தான் ஏற்றிட்டு வருவாங்க. வண்டி ஓட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். தெரியுதுங்களா, இதுதான் நம்ம லோடு எடுத்து போறது. இங்க அங்க பஸ் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஒன்றரை டன் எடுத்துட்டு வந்தோம். இப்போ இங்கே வந்து ஏற்றுறதுக்கு வந்திருக்கோம். இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் ஒரு டென்னில் ஒன்றரை டென்னு அந்த அளவுக்கு தான் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஏற்றுறாங்க தெரியல, அவ்வளோதான் இந்த இடத்துல கரெக்ட் மட்டும் தான் நினைக்கிறேன். இது காலி பண்ணிட்டு நம்ம வேறு எங்கே கூட்டு போகிறோம் தெரியல. ஒரே இடத்துல ஏற்றினா பரவாயில்ல, ஏதோ அங்கங்கே கூட்டு போய் ஏற்றுறாங்க. கொஞ்சம் கண்டாகுது இருந்தாலும் லோடு சத்திய மதியத்துக்குள்ளே 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது. சதீச மதியத்துக்குள்ள 1000 ரூபா கத்திரிக்காய் இருக்கு, முருங்காய் வாங்கி வச்சிருக்கோம். முருங்காயும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வச்சிடலாமா, இல்ல கத்திரிக்காய் வணக்கிடலாமா, இது கடைஞ்சிடலாமா? அதே பண்ணிடலாம். சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், தக்காளி கொஞ்சம் அதிகமா போட்டு கத்திரிக்காயும் தக்காளியும் ஒரே ஈவனா இருக்கும் போது கடைஞ்சுமா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாதிரி பண்ணிடலாமா? வாய்த்து வந்து சொல்றா போட்டுருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோடு ஏற்றி பாக்கெட்டியாச்சு. லேபர்லாம் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க, லோடு ஏற்றுனீங்க. ஏன்னா எங்களை கொண்டு போய் நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் வந்துருக்கு, ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்துட்டோம். அங்கே போய் தான் இறக்கிட்டு போனோம். ரெடியாயிருச்சு, நம்ம அப்படி கிளம்புறதான். இங்கே பாருங்க மாடுலாம் எங்கெல்லாம் சைன் போட்டு கட்டி வச்சிருக்காங்க, பயங்கரமாக இருக்கு. இந்த மாட்டுக்கு பாருங்க 5 காம்பு இருக்கு, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, பக்கமாக காமிச்சா தெரியும். சரி சார் பாருங்க, சும்மா ஹேர் ஸ்டைலாம் பயங்கரமாக இருக்குதுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் பார்டர்லேருந்து மகாராஷ்டிரா பார்டருக்குள்ளே வந்துட்டோம். வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டருக்கு உள்ளே நிற்கிறோம் உள்ளே வந்துட்டு. எதனாலனா நம்ம மும்பைக்குள்ளே நோய் என்ட்ரி 10 மணிக்கு மேலே தான் போக முடியும். அதனால் நம்ம இங்கே ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிற்கிறோம். இப்போ இங்கேருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்பணுமா, ஒரு 11:00 அப்படி போல போய் போயிடலாம். அப்படி அங்கே போயிட்டு வச்சுக்காங்களே, அப்புறம் வந்து நோய் என்ட்ரி முடிஞ்சிடும். அது இல்லாமல் வண்டி கொஞ்சம் 10 மணிக்கே நம்ம உள்ளே போனோமா, எல்லா வண்டி கொசு கொசனம் உள்ளே போனாலும் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இதே நம்ம ஒரு 11:30 போல் அப்படி போனோமா வச்சுக்காங்களேன், டிராஃபிக் எல்லாம் ஓரளவு குறைஞ்சிரும், பிரச்சனையும் இருக்காது. அதனால் சரின்ட்டு ஒரு 11:30 போல் போகலாம் அப்படி இருக்கோம். ஒரு ஹோட்டலில் கூட முடிஞ்சிருக்கோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதி இதெல்லாம் இருக்குது, ஆனால் பட்டு குளிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. சரின்ட்டு போனாலும் ஏதாவது ஹோட்டலுக்கு தான் போய் பார்க்கலாம். நான் போயிட்டு திருவிழா ஒரு வரோம்னா குளிச்சுட்டு போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. சதீஷ் தூங்கிட்டு இருக்கான், நைட்டு 1:30 மாற்றி விட்டேன். 1:30 அவன் இப்போ காலையில் 7 மணி வரைக்கும் அவன் ஓட்டினான், ஓட்டிட்டு படுத்துட்டு இருக்கான். நான் எழுந்துட்டு நான் சாப்பிட்டு இப்படி தான் பைபாஸ் வரமா நின்றுருக்கேன். நம்ம இந்த பக்கமாக தான் போகணும், இந்த வழியாக போகணும் மும்பைக்கு. அதனால் சரின்ட்டு இது பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். போயிட்டு ஹோட்டலில் நம்ம போய் சாக்லேட் வாங்கலாம். சாக்லேட் வாங்கிட்டு ஏன்னா
நம்மளுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. அந்த சாக்லேட் பாட்டு போடுறது மட்டும்தான் எனக்கு வேறு எந்த பழக்கமும் கிடையாது. அதனால் போய் சாக்லேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வாங்கிட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு அப்படியே முன்னாடி கிளம்பி போகலாம். கொஞ்சம் நேரம் போயிட்டு ஏதாச்சும் ஏதாச்சும் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வண்டி பாருங்க அந்த நிற்கிது. நம்ம கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வந்துட்டு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையான சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க பாருங்க. பாதாம் 110 ரூபாயா மன பாக்கெட்டு 100 ரூபா. இப்படி எள்ளு மிட்டாய் கடலை மிட்டாய் இது எல்லாமே இருக்கு. அது இல்லாமல் இந்த நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்த ஹோட்டல்லாம் இருக்கும். இதுமாரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஹோட்டல் தான். தண்ணி செக்கு இதெல்லாம் பாருங்க நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான். கயிறு நம்மளுக்கு என்ன ஒரு ரெண்டு இந்த துணி துவைக்கிறது பெல்ட்டு ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு தேவையான வீட்டில் நம்ம இங்கேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு போகிறதா வாங்கிட்டு போகலாம். நம்ம பாருங்கள் லைட்ஸு பர்ஃப்யூம்ஸு எத்தனை வகையான பர்ஃப்யூம் இருக்குன்னு மேலே பாருங்கள். குழந்தைங்களுக்கு தேவையான வெல்லட் பொருள் கூலிங் கிளாஸு பல்ப்பு ஓட்டு கத்தி பர்ஸு கால்குலேட்டர் பர்ஸை பாருங்கள் நல்ல நல்ல பர்ஸாக லெதர் பர்ஸாக வச்சுருப்பேன். இந்த பக்கம் நான் கூட பர்ஸு அதாவது இதுமாரி லெதர் பர்ஸ் தான் வச்சுருப்பேன். ஆனால் இந்த பக்கம் பர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா லெதராக நல்லாயிருக்கும். இந்த பக்கம் குஜராத் பக்கம் சரி வாங்கலாமா செப்பல்ஸ்லாம் பாருங்க கஷ்மீர் அடிச்சு வச்சுருக்காங்க பார்த்துக்கலாம். மொபைல் ஸ்டாண்டு கண்ணு பிரேஸ்லெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாட்ச் பாருங்கள் லேடிஸ் வாட்ச் எல்லாம் நல்லா இருக்குங்களா. அது கைக்கு போகிற காப்பு ஜென்ஸுக்கு வாட்சு எல்லாம் பாருங்கள். ரெண்டுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி மைக்கி இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது எல்லாமே வச்சுருப்பாங்க இவங்ககிட்ட. அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே வாங்கிடலாம் இவங்ககிட்ட. அதாவது இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா அது தலைகசத்தை தேய்க்கிறது தான். அது எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறது அதாவது எப்படி யூஸ் பண்ண அப்படிங்கிறது தெரியல. நெயில் கட்டுரு லைட்ரு பாருங்கள் நெயில் கட்டுரு ரெண்டுக்கு இந்த நெயில் கட்டுரு செட்டு ட்ரிம்மரு இந்த காதுக்குள்ளே எடுக்கிறது எல்லாமே வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம இவங்களை சும்மா பார்க்குறோம் கண்ணு பாருங்கள் சும்மா 1400 ரூபா 1450 ரூபா அந்த கண்ணெலாம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு எதுவும் விளையாட்டு போலவே வச்சுருக்காங்க. அது உண்மையான கண்ணு உண்மையான கண்ணு இருக்காது எதுக்கும் வச்சுருக்காங்க நம்மளுக்கு தெரியல. அந்த ஹெட்செட்டு ப்ளூடூத்து இது எல்லாமே இருக்குங்க. பார்த்தீங்களா பெல்ட்டு பெட்ஷீட்டு ஷால் மாரி டவலு எல்லாமே இருக்கும். அதனால் இங்கே வந்தாவே நமக்கு எப்படியாவது பார்த்தோமே வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் அதை வாங்கணும் இதை வாங்கினா நம்மளுக்கு ஏதோ ஒன்று கண்ணை போயிட்டே இருக்கும். நாமளும் வாங்கி அதை எதுன்னு எதுவும் செலவு பண்ணிகிட்டே தான் இருப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி நிற்கிது. அங்கே ஒரு வண்டி போயிட்டு தமிழ்நாடு வண்டி போகுது தமிழ்நாடு வண்டி தான். சரி நாமளும் பார்க்கலாம் அப்படி கிளம்பலாம். டிக்ஸ் 10 வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒன்று இங்கேயே கீழே போட்டேன். மீதி 9 தான் இருக்குது. ஆரஞ்சு மிட்டாய் எனக்கு பிடிக்கும் அதனால் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்துருக்கேன். இது 20 ரூபா இந்த ஆரஞ்சு மிட்டாய். இதுதான் நான் பொழுது வரைக்கும் வண்டி ஓட்டுற நைட்டில் என்ன வரைக்கும் ஓட்டினாலும் சரி இதுதான் ரெண்டு மட்டும்தான் போடுவேன். பாருங்க சதீஷ் தூங்கிட்டு இருக்கான் செம்ம தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் அப்படி தான் இதுக்கு மேலே பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் பொறுமையாக. இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை பக்கமாக வந்துட்டோம். இங்கே பாருங்கள் சால்ட்டு சோடா வாங்கியிருக்கோம் மசாலெலாம் போட்டு அதில் சால்ட்டு போட்டு கொடுப்பாங்க. இது சென்னை பக்கம் கிடைக்கும் ஆனால் நம்ம இங்கே வாங்கியிருக்கோம். எப்படி சதீஸ் இருக்குது கரெக்டாக இருக்குது உப்புலாம் சரியாக போச்சா சதீஸ் குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க சரியாக போச்சு. சோடா போட்டவர் பார்த்துக்காங்க ஆயிசு
வச்சுட்டு இந்த மசாலா போட்டது நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சதீஷ் ட்ரை பண்ணுறான், அவனுக்கு என்ன இருக்குது ரியாக்ஷன் பார்த்தா பயங்கரமாக இருக்கு. சென்னையில் கொடுத்துருக்கா ரைட், அவன் சென்னையில் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அவனுக்கு, இது நல்லா இருக்கும். சரி வாங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தான் ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டாங்க தனியாக, கூலிங்காக நாங்கள் வந்து சென்னையில் வந்து கூலிங்காக வச்சு ஊற்றுவாங்க, அதில் இந்த லிப்ட சோடா இது மாதிரி ஊற்றுவாங்க, இதில் வந்து தனியாக கொடுக்குறாங்க இந்த கோலி சோடா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூனை தாண்டி இந்த நான் வந்துட்டோம், சட்டாரா காட்டுக்கு முன்னாடி இருக்கோம். எதனால் இங்கே நின்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீல் வந்து லிப்ட் ஆக்சல் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி நான் கண்டுபிடிக்கிறீங்கன்னு, சவுண்ட் எப்படி கேட்குது பார்த்தீங்களா, இது கையில் கொத்துறது, இது தொப்பு தொப்புன்னு கேட்குறீங்களா, இதுதான் உள்ள வித்தியாசம். இது பஞ்சரான டயரு, இந்த டயர் தான் கழட்டி இப்போ பஞ்சர் போட போகிறோம். நம்ம கடைக்கு வந்து எடுத்துருக்குறோம், கடையில் கழட்டிட்டு போடுவாங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சர்லேயே பஞ்சர் ஆகிருக்கு தெரியுதுங்களா, அதை தான் போடணும். டியூப் எதுவும் இல்லை, இதே தான் ரெடி பண்ணி போடணும். கேட்க மாட்டேன், கழட்டி ஃபிட்டிங் பண்ணிச்சு, கழட்டி வச்சு இங்கே ஒரு பஞ்சர் ஆட்டாது, இப்போ ஒரு ரெண்டு பஞ்சர், இன்னொரு பஞ்சர் இருக்கு. ரெண்டு பஞ்சர் ரெண்டும் போடுறதுக்கு இருக்கிறாங்க தெரியல, பார்க்கலாம் வாங்க.